வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியம் கையும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, கொள்ளு ரைஸ், கொள்ளு சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்பர் 2. நீங்கள் கொள்ளு வச்சு ஒரு சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். கொள்ளு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி, புழுங்கல் அரிசி, சாதா பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன், 2 டம்ளர். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு 1 ஏலக்காய், முந்திரி 1-4, வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது 1 வெங்காயம், தக்காளி. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். தாளிக்க வேண்டிய பொருள் தாளிக்கும் போது பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம என்னெல்லாம் அரைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணிங்க, அரைக்க தான் போகிறோம். ஸோ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு நான் தோல் உரிக்காம தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணா நீங்க தோல் உரிச்சுக்கிங்களா. இஞ்சி தோல் நீக்கி வச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, தேங்காய், காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே நீங்க தண்ணி ஊத்தாம கெட்டியா அரைச்சி வச்சுக்கங்க பேஸ்டா. ஒரு 2 மிளகாய் போட்டுங்க. 1 மிளகாய் தாளிக்க வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், அரைச்சாச்சு. இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் நீங்கள் அரைச்சி வச்சிங்க. இப்போ சாதம், கொள்ளு சாதம், கொள்ளு ரைஸ் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுங்க. நான் குக்கர் வச்சுருக்கேன், குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு நெய் சேர்த்தாலும் ஓகே, நல்லெண்ணெய் சேர்த்துங்க, உடம்புக்கு நல்லது. ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தாதீங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 காஞ்ச மிளகாய், 1 முந்திரி பருப்பு, 4-5. டேஸ்ட்டுக்கு தான் முந்திரி பருப்பு, ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, வேணானா விட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணதை போட்டுக்குங்க. தக்காளியை போட்டுக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ ஊற வச்சிருக்க கொள்ளு, 1 கப்பு கொள்ளு. கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 நாளாவது சேர்த்துக்குங்க. ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொள்ளு சேர்த்தா நல்லது. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு போட்டுக்குங்க. அதே மாதிரி கல் உப்பு யூஸ் பண்ணுங்க, சால்ட் உப்பு யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. இது புழுங்கல் அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ரைஸ். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியம். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க, மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க விழுது பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுங்க. நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், சாரி, 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு மூடி போட்டு
விசில் போட்டுருங்க. மூணு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்ப மூணு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். குக்கர் வெயிட் போட்டுட்டு விசில் அடங்கினவுடனே திறந்து பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, கொள்ளு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட், சுவையா நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையா இருந்தது. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ, பாய்.